வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரபு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேஎஸ் பிரபு நம்ம சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் கண்டிப்பாக சொல்ல மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்ம வீட்டில் பயோசெப்டிக் டேங்க் போடுறதுக்காக முந்தான நாள் வந்து ப்ராடக்டெல்லாம் இறக்கி வச்சுருந்தாங்க. அது இன்றைக்கி இறக்குறதுக்கு ஜேசிபி வந்திருக்கு. அந்த ஜேசிபி ஒர்க் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். என்னடா காலையிலேயே ஜேசிபி வந்துட்டாங்க, குழிய வேற வெட்டி வச்சாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா, குழி வெட்டின மண்ணெல்லாம் ஃபஸ்ட்டு ஒதுக்கணும், ஒதுக்கினா தான் ஜேசிபி அந்த டேங்கை கொண்டு வந்து உள்ளே வைக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த குழி வெட்டின மண்ணை அப்புறப்படுத்த சொல்கிறதுக்காக ஜேசிபியை ஃபஸ்ட்டு இந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அவரும் பக்கெட்டெல்லாம் எடுத்து டக்கு 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 டக்குன்னு இதை நவுத்தி வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணி டக்குன்னு அவரும் நவுத்துறாரு. பாருங்கள், கட 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 கடன்னு நவுத்திட்டாங்க. ஜேசிபி வந்து கொஞ்சம் நேரத்துலேயே அந்த வேலையை முடிச்சிருதுங்க. அதுக்கப்புறம் நேராக போய் நம்மளோட அந்த பயோ செப்டி டேங்க் அதோட ஃபஸ்ட்டு கேலனை போய் இப்போ பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க. போகிறப்பயே வெயிட்டு தாங்காது. இது ஒன்றும் ஒரு இது வந்து 1000 லிட்ரு, அதாவது 1 டன்னு வெயிட் இருக்கும் அப்படின்னோன்னே, ஆகா என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி பக்கத்தில் மண் கொட்டி வச்சுருந்தது, அந்த மண் அப்படியே பக்கெட்டில் ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக அழுனாருங்க. எதுக்கடா அழுறாருன்னு பார்த்தா, ஜேசிபி கவுத்துக்கும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி அள்ளி வச்சுக்கலாம் அப்படின்ட்டாரு. சரி வாங்க போய் இதை தூக்குவோம் அப்படின்ட்டு கீழே இருக்க இந்த ஜல்லியெல்லாம் ஃபஸ்ட் நவுத்திக்கிறேன், அதுக்கப்புறம்தான் இந்த பக்கமாக வச்சு நவுத்த முடியினார். சரி கொஞ்சம் நவுத்தி போடுங்க ஓரமாக அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அந்த செப்டி டேங்க் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்த ப்ளம்பருங்கெல்லாம் நேராக போய் அதை கட்டி அவங்க ஒரு ரோப் கொண்டு வந்துடுவாங்கங்க. அந்த ரோப்பில் கொண்டு வந்து ஜேசிபியில் அழகாக கட்டி இப்போ தூக்குங்கண்ணா அப்படின்ருவாங்க. அவங்க சொன்னால் போதும் அப்படின்னு பொசுக்குன்னு ஜேசிபி காரணனும் டக்கு புக்குன்னு தூக்க ஆரம்பிச்சிருவார். இங்கே பாருங்கள், நேக்காக தூக்குறாரு. இது பேலன்ஸ்டாக இருக்குது, அவங்க பேலன்ஸ்டாக கட்டினா தான் ஸ்ட்ரைட்டாக அப்படி நிற்கும். ஓகேவா, நேக்காக அப்படியே கொண்டு போய் அங்கே வச்சுருவாங்க. இங்கே நம்ம குழி வெட்டி வச்சோம்ல அந்த இடத்துல தான் வைக்க போகிறாங்க. சரி, இதுக்கான கருத்துக்களை பதிவிட கண்டிப்பாக மறக்காதீங்க. ஏன்னா நம்ம சேனலில் கமெண்ட்னு வர்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக என்னோட பகிர்ந்துக்குங்க. மேலும் அது எனக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை அப்படியே நேராக கொண்டு போகிறாரு, கொண்டு போய் அந்த குழிக்குள்ளே இறக்கணும். இதே மாதிரி நம்மள்கிட்ட மொத்தம் 3 பேரல் இருக்கும், 3 கொண்டு போய் இறக்கணும். அவங்க இறக்கி முடித்ததுக்கு அப்புறம்தான் நம்ம இன்ஸ்டாலேஷனே ஸ்டார்ட் பண்ண முடியும். இதெல்லாம் நவுத்துனா தான் ஜேசிபி கொஞ்சமாவது உள்ளே வரும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு இதை நவுத்தியாச்சு. ஆனால் இதை நவுத்துற கொண்டு போய் உள்ளே வைக்கிறதுக்குள்ளே, ஏன்னா நம்மளோட இது படிக்கட்டுக்கு அடியிலே வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ 2வது வச்சாச்சு, ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு அடுத்த 2வது வச்சுருக்காங்க, நெக்ஸ்ட்டு வந்து 3வதையும் தூக்கி வைக்க போகிறாங்கோ. இதை வச்சாச்சுன்னா ஜேசிபி ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும், அவ்வளோதான். ஜேசிபி அண்ணனுக்கு பை பை சொல்லிடலாம். மல்லு கட்டி தாங்க பாருங்கள், மல்லு கட்டி தள்ளுவாங்க, தள்ளி அப்படி நேக்காக இறக்கிடுவாங்க. ஓகே மக்களே, தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. நன்றி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல்.